ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வீட்டில் இருந்து வில்பட்டி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், நம்ம ஸ்டோரோட ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்காக நாங்கள் போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம ஷோ பாப்பாவுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸு ப்ராஜெக்ட் ஒர்க் அது வந்து அவங்க ரெஸ்ட்டு போயிட்டாங்க. அதனால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஏன் மூஞ்சே பாருங்க. ஓகேயா, இந்த பிளாக் வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குதா நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே வில்பட்டிக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. நல்லா சரியான மேடு, இந்த செட்டியார் பார்க் மேடுன்னு சொல்லுவாங்க. எம்எம்சிட்டிலேருந்து ஏறிட்டோம். இங்கிட்டு வந்தோம்னா அப்படியே பழனியாண்டர் இல்லாமல் ஒரு பழைய இடம் இருக்குது, அந்த பழனி கோயிலோட இடம். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டு மாடு மேய்கிற இடம். லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பைசன் அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க, மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன டேனிங் தான், இந்த டேனிங்கில் நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்குது, ஆனால் ஆள் நடமாட்டமாக இருக்காது, டிராஃபிக் இருக்காது. திடீர்னு மாடு குறுக்க வந்துடும். ஏன்னா இது இந்த வீடுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு. அந்த காட்டுக்குள்ளேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடுட்டா எப்போ வேணாலும் வெளியே வருவாங்க. அதனால் பைக்கில் வரவங்க, நடந்து போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். காருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தான் மழை கொஞ்சம் வெறிச்சிருக்கு. ஒரு 11 மணி இருக்கும், நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே வில்பட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு லெஃப்ட்டு, இந்த சைடு லெஃப்ட் வரும். அந்த காலத்தில் அந்த ரோடெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா. இதெல்லாம் பங்களாஸ் தான், எல்லாமே வெள்ளைக்காரங்க பிளான் பண்ணி வச்சுட்டு போன பங்களா. பாருங்களேன் அப்படியே எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் பல ஏக்கர். அதில் வந்து என் கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க உள்ள. நம்ம ஆளுங்க வாங்கி இப்போ பணம் கொடுத்து வாங்கி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வெள்ளைக்காரங்க பண்ணுற ரேஞ்சு வேறு, நம்ம ஆளுங்க பண்ணுற ரேஞ்சு வேறு. நிறைய செலவு பண்ணால் தான் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். லெஃப்ட் சைடும் பங்களா தான், ரைட் சைடும் பங்களா தான். இதெல்லாம் வீட்டு மாடு, காட்டு மாடு இல்லை. லக் இருந்தால் காட்டு மாடு டைன் குறுக்க வரும். இந்த இறக்கம் பூரா வரும். இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டு பூரா வந்து உங்களுக்கு மாடு மேயிற இடம் தான். இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. என்ன தான் புது ரோடு போட்டாலும் அது உடனே என்ன ஆகுதுன்னா, மழை அடித்து ஊற்றுறதில் அப்படியே அரிச்சிட்டு போயிடுது. அது ஒன்றுமே செய்ய முடியாது. கொடைக்கானல் பூரா அதே நிலைமை தான். நல்லா புது ரோடு போட்டுப்பாங்க, 6 மாதத்தில் ரோடு காணாமல் போயிடும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பழைய பங்களாவை அப்படியே மாடிஃபை பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாற்றிருக்காங்க. ஆமாம், இது ஒரு பங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது கோகினூர் பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கோகினூர் அரசர்கள் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறக்காக கட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் சுதந்திரத்துக்கப்புறம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணனால கவர்மெண்ட் கையில் வந்துருச்சு. எனக்கு இது வந்து கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸு, கவர்னர் சீஃப் மினிஸ்டர் யார் வந்தாலும் இதில் தங்கிடுவாங்க. உள்ள இன்டீரியர் நல்லாயிருக்கும். ஏன்னா விஐபிஸ்லாம் விவிஐபிலாம் தங்குறாங்கள்ல, அந்த சினிமாவில் வர பூத் பங்களா மாதிரி இருப்பாங்க, பேய் பங்களா மாதிரி. உள்ளே நல்லாயிருக்கும், பழைய காலத்து ஸ்டைலு. அப்படி போயிடுச்சு இந்த பங்களா. இதுலேருந்து அப்படியே இறங்கணும்னா இது சரியான இறக்கம். நம்ம ஒரு மலை ஏறி இப்போ இறங்குறோம். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இந்த ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் ஒரு பிசிகேன்னு சொல்லுவாங்க. சர்ச் பார்க் இருக்குல்ல சென்னையில், சர்ச் பார்க்கு ஸ்கூலு கான்வென்ட் அந்த சிஸ்டர்ஸ் நடத்துகிற இடம். இது வெள்ளக்காரங்களோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். அது அப்படியே இன்றைக்கி நம்ம சிஸ்டர்ஸ் கையில் மாறி அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஸ்கூல் இருக்குது, இதெல்லாம் இந்த ரோடு அப்படியே இறங்கி போய் அப்படி ஜிவ்னு ஏறும் பாருங்கள். அந்த நாயுடுபுரம் உச்சிக்கு பைக்கில் போகும்போது ஜல்லுன்னு போய் ஒரு ஏத்தம் இல்லை, அப்படி சல்லுன்னு ஏறிடணும். ஏறும்போது நம்ம பார்த்து ஏறணும். அந்த சைடு வேகமாக இறக்கத்தில் வருவாங்க. நம்ம ரைட்டு திரும்பணும், லெஃப்ட் எடுக்கக்கூடாது. ரைட்டில் திரும்பினோம்னா இது நாயுடுபுரம் உச்சி, சூச்சமேடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏறி அந்த பாருங்கள் கான்வென்டோட அந்த ஆர்ச் தெரியுது பாருங்கள் தூரத்தில், ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் அது. அப்போ ஏறினோம்னா அந்த உச்சியிலேருந்து அப்படி இறங்குது கீழே ஜல்லுன்னு, ஒரு மலை மலையாக ஏறி இறங்குது பாருங்கள். இது போகிறப்போ கொஞ்சம் ஜனங்கள் நிறைய இருக்காங்க இந்த நாயுடுபுரம்ன்ற ஏரியா. இது நாங்கள் இந்த ஏரியாலலாம் அடிக்கடி வருவோம் போவோம். இதில் வந்து நம்ம ரைட் சைடு எடுத்துட்டோம்.
ரைட் சைடு வந்து வில்பட்டி, வில்பட்டி பல்லங்கி அப்படி போகிற பார்த்த ஃபுல்லாக விவசாய பூமி. வில்பட்டின்றது கொஞ்சம் சுற்றுப்புறங்கள்லாம் சரியில்லாட்டினாலும் அந்த ஜனங்களை நம்பி தான் நம்மளாம் வாழ்கிறோம். அந்த விவசாயிகள் வந்து கொஞ்சம் ஆளுக்காக தான் இருப்பாங்க, கொஞ்சம் பழைய காலத்து ஆளுகள் இருப்பாங்க. அவங்களால தான் அந்த விவசாயம் பண்ண முடியும். நம்ம போய் பேண்ட் சட்டையை போட்டு விவசாயம் பண்ண முடியாது. ஸோ அவங்க விவசாயம் பண்ணலைன்னா அவங்கள நம்ம மதிச்சே ஆகணும். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த கல்டிவேஷன் அதில் தான் வந்து நம்ம வந்து ஜீவிக்கிறோம். ஒரு பிக்னிக் ஷோலான்னு ஒரு ஏரியா வரும்போது மிஸ்ட் இல்லைனா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாதாளம் அது அப்படியே அந்த வில்பட்டி போகிற வழியில் வரும். அது லைட்டாக தெரியுது பாருங்கள். அங்கே உள்ள ஒத்தடி பார்த்துருக்கு. அது எனக்காவது போவோம். போகிற வழியில் பாலிடெக்னிக்னு ஒரு பஸ் ஸ்டாப் அந்த காலத்தில் உள்ளது. இப்போ பாலிடெக்னிக் கிடையாது. ஆனாலும் வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்க அழகாக. இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே காலையில் அந்த ஜன்னலை திறந்தாங்கன்னா அப்படியே வியூஸ் தெரியும். அப்படி சுட சுட காஃபியை போட்டு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த மிஸ்ட்டு அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அது ஒரு மனசுக்கு கூர்மையான ஒரு விஷயம். இது பார்க்குறதுக்கு தான் கீழேருந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணிலாம் ஜனங்கள் வர்றாங்க போகிறாங்க. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்து 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 சில நேரம் சலிப்பாகவும் இருக்கும் என்னடான்னு. சில நேரம் கிளைமேட் நல்லா இருக்கும்போது மனசு கொஞ்சம் இனிமையாக இதமாக இருக்கும். எல்லாம் ஹில்ஸ் அங்கோர் ஹில்ஸ் தெரியுது பாருங்க. அதில் வீடுகள் விவசாயம் எல்லாம் இருக்குது அந்த சைடு பூரா. இந்த ரோடு அப்படியே போயிட்டே இருக்கு, நல்லா தான் இருக்குது ரோடு. மழை பெஞ்சனால உங்களுக்கு கொஞ்சம் ஈர ஈரமாக தெரியுது. மற்றபடி ரோடெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கு பாருங்கள். நல்லா பெரிய ரோடு தான். பஸ்ஸு போகலாம், ஒரு பஸ்ஸு போகலாம், ஒரு பஸ்ஸு வரலாம், அப்படி தான் இருக்குது ரோடு. நாங்களும் அப்படியே போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் ரொம்ப தூரம் போனோம், ஃபுல்லாக இறக்கம். வரும்போது ஃபுல்லாக ஏற்றம். போகும்போது உங்களுக்கு ஜல்லுன்னு போயிடும் வண்டியெல்லாம். வரும்போது கொஞ்சம் பெட்ரோல் செலவாகும். ஃபுல்லாகவே மேடு, அந்த நாயுடுபுரம் சொன்னேன் பாருங்கள் சூச மேடுன்னு, அதுலேருந்து இந்த இறக்கம் போய்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் போகிற அந்த ஸ்டூடெண்ட் வீடு வரைக்கும் இறக்கம் தான். டூ வீலர்லாம் ஆஃப் பண்ணிட்டே நம்ம வாட்டுக்கு போயிடலாம். ஃபுல்லாக விவசாய பூமி தான். பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க. இது பல்லங்கி பஸ்ஸு. அப்படி கீழேருந்து அப்படி ஏறி வராங்க, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும் பல்லங்கி பஸ்ஸு. இந்த ரோடு அப்படியே போய் வில்பட்டி ஒரு பிரிவு வரும். அந்த பிரிவு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் லெஃப்ட் சைடு ஏறினோம்னா பல்லங்கி போயிடும். ரைட் சைடு போனோம்னா வில்பட்டி, அந்த கோவில்பட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் கிராமங்கள். ஆனால் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு அப்படி இதமாக இருக்கும். அதாவது ஏழு ஏழின் ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் சொல்லுவாங்க. கம்மி செலவில் கம்மி பட்ஜெட்டில் வந்துட்டு போயிடலாம். வருது பாருங்கள் பிரிவு, வருது பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடு ஏறி போனால் அந்த சகோதரன் எங்கள் லெஃப்ட் சைடு தான் போகிறாரு. அது போனால் பல்லங்கி போகும். நம்ம ரைட் சைடு இறங்கணும் வில்பட்டிக்கு. ரைட் சைடு இறங்கினா அது ரோடு இன்னும் கீழே போயிட்டுருக்கோம். நாட்டக்குத்தில் இறங்கிட்டே இறக்கத்தில் தான் போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் என்ட்ரன்ஸில் அந்த கடைகள்லாம் இருக்குது, குட்டி குட்டி கடைகள். அதுக்கப்புறம் ஒன்றும் பார்க்க முடியாது அங்கிட்டு. எல்லா காட்டேஜஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கீழ்நாட்டில் கஷ்டப்பட்டு உழைச்ச ஜனங்கள்லாம் பணத்தை சேர்த்து வச்சு இடம் வாங்கி போட்டு வீடுகளை கட்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. சிலர் வந்து காட்டேஜஸ் கட்டி டூரிஸ்ட்டுக்காக விடுறாங்க. அமைதியை விரும்புகிறவங்க இந்த மாதிரி இடங்களில் வந்து ஸ்டே பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் தூரம்தான். என்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு மிஞ்சி போனால் 3 கிலோமீட்டர் இல்லை 4 கிலோமீட்டர் வரும். மற்றபடி ரொம்ப ரோடு சரியில்லை அந்த கண்ட்ரோல்லாம் அதெல்லாம் கிடையாது.
அவன் பாட்டுக்கு வந்து காட்டேஜஸ் எடுத்து தங்கிட்டு போயிடலாம். ஆன்லைனில் பார்த்தா நிறைய இருக்கும். இது சரியான இறக்கம், அந்த வில்பட்டி போகிற இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கெலாம் இல்லாமல் போனோம்னா அவ்வளோதான், புடுங்கிட்டு போயிடும் எங்கிட்டாவது. வண்டியை கண்டிஷனாக வச்சுக்கணும். நம்ம டேனிங்லலாம் கண்டிப்பாக நம்ம ஹார்ன் அடித்து தான் திரும்பணும். தேவைப்பட்ட ஹார்ன் அடிக்கணும். பாருங்க அப்படி எப்படி திரும்பி திரும்பி போகுது பாருங்க, ஃபுல்லாக பள்ளம், அங்கங்கே வீடுகள் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் எப்படி போகிறதுனே நம்ம போய் போய் தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும். அந்த உச்சியில் தேடி பாருங்கள் வெள்ளை கலரில் அந்த மாதிரி காட்டு வச்சுலாம் போனால் நம்ம ஒத்தடி பதில் நடந்தால் போகணும். சில நேரம் பாதை இருக்கும், சில நேரம் காரை கீழே நிப்பாட்டிட்டு மேலே ஏறி போகணும். இப்போ லெஃப்ட்டில் ரைட்டு எல்லாமே விவசாயம் தான். அங்கங்கே ஒரு சின்ன வீடு வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். அதில் தான் பரம்பரை பரம்பரையாக இருப்பாங்க. ஆனால் அவங்க விவசாயம் பண்ணி முள்ளங்கி கேரட்டுன்னு மூட்டை மூட்டையாக அவங்க இறக்கி விடுவாங்க. அவங்கள வச்சு தான் நாட்டுக்கு காய்கறியே சப்ளை ஆகுது. இல்லை பாருங்கள் ரைட் சைடு பாருங்கள் பேடுபடாக இருக்கா, லெஃப்ட் சைடு பேடுபடாக இருக்கா, அப்படி போகிறது பொத்தனை மாதிரி அடுக்குன மாதிரி. இதெல்லாமே வந்து விவசாயம். கேபேஜ் போட்டிருப்பாங்க, முட்டைக்கோஸ், கேரட்டு, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, இதுதான் அதிகமாக போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, பட்ரு. நம்ம காய்கறி கடையில் காய் வாங்க போனால் அண்ணே பட்ரு சீசன்லண்ணே அப்படின்பாரு. இது பாருங்கள் ஃபால்ஸ் பாருங்கள், குட்டி ஃபால்ஸ் அழகாக தெரியுதா, இது பாருங்கள் பெட்ஷீட் போட்ட மாதிரி. அந்த ஃபால்ஸ் பக்கமே பார்க்கலேன் எப்படி அழகாக அப்படி பெட்ஷீட் விரித்த மாதிரி அந்த பேடுகள்லாம் இருக்குது. பக்கத்தில் போனால் பெருசாக இருக்கும், இருந்து பார்க்க அப்படி குட்டியாக தெரியுது. பக்கத்தில் போனோம்னா அது மாதிரி நம்மளே நடக்கவே முடியாது. எல்லா விவசாயம் தான் அங்கங்கே சில பங்களா சில காட்டேஜ் அப்படி கட்டி வச்சுருக்காங்க. அது அருமையான இடம் அந்த குழுகுழுமை அப்படி இருக்கும். குழுகுழுப்பு அந்த லொக்கேஷன் வியூ பார்க்குறதுக்கு வந்து இங்கேருந்து இங்கே இது வழியே நடந்து பழனிக்கெலாம் போயிடுவாங்க. ஏரியா பிடிச்சி பழனி போய் அப்படியெல்லாம் வருவாங்க, ஜனங்கள்லாம் போவாங்க. சேஃப்டி இல்லாத விஷயம், ஆனால் இறங்கி போவாங்க. அப்போ வியூஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அது கரெக்டாக நம்ம காட்ட முடியல. அங்கே ரிட்டன் ஆகப்போ பயங்கர மழை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.